நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளது என்று வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரீங்லா தெரிவித்துள்ளார். சர்வதேச விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஸ்ரீங்லா, இந்திய சீன எல்லைப் பிரச்சினை பல ஆண்டுகளாக நீடிப்பதாகவும், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய தரப்பில் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும், ஆனால் சமீபகால நிகழ்வுகள் அந்த நிலைமையை மாற்றிவிட்டதாகவும் கூறினார். எந்த நிலையிலும் எல்லைப் பிரச்சினை குறித்த இந்தியா சமரசம் செய்து கொள்ளாது என்று குறிப்பிட்ட அவர், அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவே இந்தியா விரும்புகிறது என்றார். கொரோனா தொற்று காலத்திலும் சீனாவுடன் இந்தியா அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அவர், தொலைபேசி மற்றும் இணையதளம் மூலம் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரீங்லா தெரிவித்தார். இதற்கிடையே சீனாவுடனான எல்லைப் பிரச்சினைக்கு ராணுவ அதிகாரிகள் நிலையிலும் ராஜ்ய ரீதியிலும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீனாவுடனான அனைத்து பிரச்சினைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்று கூறினார். கடந்த 4 மாதங்களில் எல்லைப் பகுதியில் சீனா தன்னிச்சையாக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் இருதரப்பு ஒப்பந்தங்களை மீறிய செயல் என்றும் அவர் குறை கூறினார்.